నేను చేసేదేముంది, నాహం కర్త హరికర్త, చేసేది చేయించేది అంతా ఆ స్త్రీవారే కదా. ಡೆಂಗನಿಕೋಟೆ ಒಳಗ ಇರುವ ನಾವು ಗಂಗೆ ಮತಸ್ಥರು 500 ವರ್ಷದಿಂದ ನಾವು ತೆಪ್ಪುಚ್ಚವ ನಡೆಸ್ಕೊಂಬತ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಅದು ಬೇಡ ಸ್ವಾಮಿ ಸ್ವಾಮಿ ದೇವಸ್ಥಾನ. ಅಲ್ಲಿಂದ ಮೆರವಣೆ ಬಂದು ತೆಪ್ಪದಂಡ ಕುಳಿಸಿ ಕೆರೆಲ್ಲ ಒಂದು ರೌಂಡ್ ಬಂದು ನಾವು ಒಂದು 500 ಮನೆ ಕುಳಿಸ್ತರು. ನಮ್ಮ ಗಂಗಮ್ಮ ದೇವಿ ಕುಳಿಸ್ತರು. ಸಂದಾಗ ಹೊಸನು ನಾವು ಸಂತೋಷವಾಗ ನಡೆಸಿ ಬೇಡ ಸ್ವಾಮಿ ಗುಡಿಕ ನಾವು ಕಳಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ದೇವ್ರನ್ನ ಒಂದು 10 ವರ್ಷ ಮುಂಚೆ ಕುಸ್ತಿ ಎಲ್ಲ ಮಾಡಿದ್ದೀವಿ. ಓಂ ಸಂತಿ ಗುಡಿ ಹತ್ರ ಕಬಡ್ಡಿ ಆಡಿದ್ದೀವಿ. ಅದೇ ಮಾದರಿ ಸಿನಿಮಾ ಆಟ ಎಲ್ಲ ಆಡಿದ್ದೀವಿ. ಕೋಲ್ ತಿರುಗಿದ್ವಿ, ಮಲಗಂಬ ಸುತ್ತಿದ್ದೀವಿ, ಗಾಳಿಪಟ. ಅವಾಗ ದೊಡ್ಡವರು ಆಂಜನೇಯನ ಬರೆದು ಆ ಗಾಳಿಪಟ ಎಲ್ಲ ಊರೆಲ್ಲ ಮೆರವಣೆ ಮಾಡಿ ಇಲ್ಲಿ ಇದು ವೈದ್ಯ ಬರೋಕ್ಕೆ ಮುಂಚೆ ನಾವು ಭಾಳ ಗಾಳಿಪಟ ಎಲ್ಲ ಆಡಿದ್ದೀವಿ. ದೊಡ್ಡವರು ಎಲ್ಲ 60 ವರ್ಷ 80 ವರ್ಷ ಹುಡುಗರು ಮುತ್ತುಗರೆಲ್ಲ ಬಂದು ಸಂತೋಷವಾಗ ಆಂಜನೇಯನ ಪಟ ಹುಟ್ಟಿ ಸಂತೋಷ ಎಲ್ಲ ಮಾಡಿದ್ದೀವಿ. ನಮಸ್ತೆ. ಶ್ರೀ ಗಂಗಾ ಮಾತಾ ಕುಳಸ್ತರು ಡೆಂಗನಿಕೋಟೆ ಇಂಚ ರಘು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಸುಮಾರು 500 ವರ್ಷಿಂಚ ನಮ್ಮ ಬೆಸ್ತರು ವಂಶಿಂಚ ಬೇಡರಾಯ ಸ್ವಾಮಿ ತಪ್ಪ ಉತ್ಸವ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಶ್ರೀದೇವಿ, ಭೂದೇವಿ, ಸಮೇತ ಬೇಡರಾಯ ಸ್ವಾಮಿ ತಪ್ಪ ಉತ್ಸವ ದೊಡ್ಡಗೇರಿಗೆ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಆ ದಿನ ಕಾಲದಲ್ಲಿ ದೇವಸ್ಥಾನ ಕಡೆಯಿಂದ ತೆಪ್ಪ ಉತ್ಸವ ನಡೆಸಬೇಕು ಅಂತ ಸರ್ಕಾರದಲ್ಲಿ ಕೇಳಿಕೊಂಡ್ರು. ಸರ್ಕಾರ ಯಾವ ರೀತಿ ಮಾಡಬೇಕು ಅಂತ ತಿಳುವಳಿಕೆ ಇಲ್ಲ. ಆ ಬಂಗಾರ ಬೇಡರಾಯ ಸ್ವಾಮಿ ಸರ್ಕಾರದಕ್ಕಿಂತ ನಮ್ಮ ಬೆಸ್ತರ ವಂಶದಕ್ಕೆ ಉತ್ಸವ ಮಾಡಿಕೊಡಬೇಕು ಅಂತ ಅವಕಾಶ ಮಾಡಿಕೊಟ್ರು. ಸರ್ಕಾರ ನಮ್ಮ ಬೆಸ್ತರ ವಂಶದಕ್ಕೆ ತೆಪ್ಪ ಉತ್ಸವ ಮಾಡಿಕೊಡೋದಕ್ಕೆ ಏನು ಮಾನ್ಯ ಕೊಡಬೇಕು ಅಂತ ಕೇಳಿದ್ರು. ಮಾನ್ಯ ಬೇಡ, ನಮ್ಮ ಬೆಸ್ತರ ವಂಶದಕ್ಕೆ 2 ಮಕರಿ ಬೇಡರಾಯ ಸ್ವಾಮಿ ಪ್ರಸಾದ ಕೊಟ್ಟರೆ ಸಾಕು. ಆ ಬೇಡ 2 ಮಕರಿ ಅನ್ನ ಪ್ರಸಾದ ಕೊಟ್ಟು ನಾವು ಬೆಸ್ತರ ಮನೆ 500 ಮನೆದವರು ಆ ಪ್ರಸಾದನ ಹಂಚ್ಕೋತಾ ಇದ್ದೀವಿ. ಶ್ರೀಮತೇ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ. ಶ್ರೀ ಜನನ್ಯಾಚಾರ್ಯ ಮಾತೃ ಗುರುವೇ ನಮಃ. ಶ್ರೀಮದ್ವರವರಮಣಿಯೇ ನಮಃ. ಕಣ್ವಸ್ತುತಿ ಪ್ರಸನ್ನಾಯ ಢೇಂಕಣೆ ಪುರವಾಸಿನೆ ಮೃಗಯ ನಾಥ ದೇವಾಯ ಶ್ರೀನಿವಾಸಾಯ ಮಂಗಳಂ. ಶ್ರೀದೇವೇ ಜಗದಾಮೇಶ ವಿಷ್ಣುವಕ್ಷಸ್ಥಲಾಲಯೇ ಸಮುದ್ರತನಯೇ ಪದ್ಮೇ ಪದ್ಮಹಸ್ತೇ ನಮೋಸ್ತುತೇ. ನಮಕ್ಕೆಲ್ಲಾಂ ஒரு பாக்ய விசேஷமாக ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பல திவ்ய தேசங்களை காட்டிக் கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட திவ்ய தேசம் எம்பெருமான் அனைத்து திவ்ய தேசங்களுக்கும் அனைவரும் வந்து சேவிக்க அசக்தர்களாக இருக்கிறார்கள் என்பதற்காக ரிஷப்ரோக்தம் புராணோக்தம் முதலிய புராண க்ஷேத்திரங்களிலும் எம்பெருமான் அர்ச்சாவதாரத்தில் சேவை சாதிக்கிறான். அப்படி எம்பெருமான் அர்ச்சாவதாரத்தில் சேவை சாதிக்கக்கூடிய புராணஸ்தலம் ரிஷிப்ரோக்தம் என்று சொல்லக்கூடிய கண்வ ரிஷியினுடைய பிரார்த்தனைக்காக திருவேங்கடனுடையார் வேட்டையாடி வருவானாக வந்து இங்கே நிலை கொண்டு நமக்கு எல்லாருக்கும் கிருபை பண்ணும் மகாபாக்கியமான ஒரு புண்ணியக்ஷேத்திரம் டேங்கனைபுரம். இது நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம். இந்த டேங்கனைபுரத்தில் எம்பெருமான் நமக்காக அடியார்களை நோக்கி வெளியே வரும் மற்றும் உற்சவங்கள் பல பல. அவற்றிலே
ಮಾಸೋತ್ಸವ, ಪಕ್ಷೋತ್ಸವ, ಸಂವತ್ಸರೋತ್ಸವ, ದವಣೋತ್ಸವ, ದವಣೋತ್ಸವ ஆதி பிரம்மோத்சவங்கள் முதலான உற்சவங்கள் பிரசித்தமானவை. அதில் தெப்போத்சவம் அப்படின்றது வருஷந்தோறும் நடக்கிற முக்கியமான உற்சவம். சில திவ்ய தேசங்களில் ரெண்டு தெப்போத்சவம், மூணு தெப்போத்சவம், நாலு தெப்போத்சவம் கூட நடக்கிறது உண்டு. தேங்கனைபுரத்தில் ரெண்டு தெப்போத்சவம் நடந்து கொண்டிருந்தது. கால விசேஷத்தினால மத்தியில் கலாநிலாய் இப்போ மறுபடியும் வருஷத்தில் ஒரு தெப்போத்சவம் மட்டும் ஆரம்பித்தேன். ஆ தெப்போத்சவம் சாமான்யமாக பிரம்மோத்சவத்துக்கு முன்னையும் பிரம்மோத்சவம் முடிந்த பிறகும் ஆக இரண்டாக நடக்கும். இப்போ பிரம்மோத்சவத்துக்கு முதல்ல நடக்கிற தெப்போத்சவம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தெப்போத்சவத்தை இந்த இடத்துல டேங்கனைபுரம் என்று சொல்லக்கூடிய இந்த பகவானுடைய டேங்கனின்ற கதையினால் ஏற்பட்டக்கூடிய இந்த க்ஷேத்திரத்தினுடைய மேற்கு எல்லை என்று நாம் சொல்லக்கூடிய இடத்துல தேவராஜயன் ஏரி அப்படின்னு ஒரு பிரசித்தமான ஏரி இருக்குது. இதுக்கு தேவராஜயன் ஏரி என்ற பெயர் ஏன் வந்தது அப்படின்னு சொன்னார், நமக்கு தெரியும் நான்கு திவ்ய தேச எம்பெருமான்கள் இங்கே சாநித்தியம். திருமலையிலிருந்து திருவேங்கடமுடையார் உற்சவர் காஞ்சிலிருந்து எழுதியிருக்கிற தேவப்பெருமாள். தேவப்பெருமாளுடைய பேர் தான் வரதராஜன். ஆக வரதராஜராதா உற்சவராக எழுதியிருக்கார். உற்சவ தெப்போத்சவம் நடக்கிற ஏரியா இருக்கிறதுனால இதுக்கு தேவராஜர் பேரி அப்படின்னு உற்சவருடைய திருப்பெயரை வைத்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு புராண காலத்திலிருந்து சொல்லப்பட்ட விஷயம் தெரிகிறது. இருந்தாலும் வேறு காரணமும் உண்டா அப்படின்னு அம்மாதான் நல்லிணக்கம் அப்படின்னு எல்லாரும் வாயளவில் பேசுகிறாங்க. ஆனால் உண்மையான சமயம் வரும்போது எல்லாம் மறந்துடுறாங்க தன்னுடைய விருப்பு வெறுப்புகள் வரும்போது. அப்படி இல்லாமல் இந்த ஊரில் இருக்கிற அனைவரும் இம்பெருமான் யக்ஷனை சாப விபோசனம் செய்து டெங்கனின்ற கதையினால் சம்ஹாரம் பண்ணி ஊரை ஸ்தாபித்த போது இங்கே அந்த எம்பெருமானுடைய வெற்றியை வெட்டையாடி ஒருவானுடைய வெற்றியை கொண்டாட புராணத்திலேயே சொல்லியிருக்கு. கைலாசத்திலிருந்து ஈஸ்வரன் வந்தான், பூமாறி பொழிந்தான். அகோபலத்திலிருந்து நரசிம்மன் வந்தான், பூமாறி பொழிந்தான். அப்படி வந்தவர்கள் இந்த மக்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக அவர்களுடைய ஆசைகளை நிறைவேறி இங்கேயே சாநித்தியம் கொள்கிறோம் அப்படின்னு நினைட்டாங்க. அந்த ரெண்டு சன்னதிகளும் எம்பெருமானோட வேட்டையாடி பெருமானுக்கு மேற்குலையும் கிழக்குலையும் அமைந்திருக்கிறது. மேற்கில் இருக்கிற அந்த இது கோட்டையில் இருக்கிற தேவராஜேஸ்வர சுவாமியில் தான் பேர் பெருமாளுக்கு. கிழக்கில் இருக்கிற அந்த நரசிம்மர் கோவில் கவி நரசிம்ம சுவாமி கோவில்னு பேர். ஆக அந்த தேவராஜேஸ்வரன் வேணும்னா அதனால் ஈஸ்வரன் பேரும் அதில் கலந்திருக்கு அப்படின்னு சில பேரெல்லாம் ஆனந்தப்படுகிறார்கள். அது மட்டும் இல்லை, ஒரு மூன்றாவது விசேஷம், எம்பெருமான் செய்கிற தீராத விளையாட்டுகளை நம்ம அளவிட முடியாது. அந்த வகையில் இந்த அந்த காலத்தில் அரசர்கள் தான் நீர்நிலைகளுக்காகவும் சத்திரங்களுக்காகவும் யாத்திரிகளுடைய தங்கள் மடங்களாகவும் பல பல இடத்துல ஏரிகளையும் கண்வாய்களையும் எல்லாம் ஏற்படுத்தி வைத்தார்கள். நதிகள் போகிற இடமா இருந்தால் அதுக்கு இறங்கிறதுக்கு சோப்பானங்கள் கட்டி வைத்தார்கள். இப்படி அரசர்கள் அந்த காலத்தில் மக்களுடைய பொதுமக்களுடைய அன்றாட வசதிக்காக சில வசதிகளை செய்து வைக்கிற வழக்கம் உண்டு. அந்த வகையில் பல மன்னர்கள் ஏரிகளையும் கோயில்களையும் கோபுரங்களையும் நிர்மாணித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிட்ட இந்த இடத்துல அந்த ஏரியை உண்டாக்கின அரசனுடைய பெயரும் தேவராஜனாக இருந்திருக்கிறது. அந்த நேரத்தில் இருந்த பாண்டியக்காரன் திம்மரசு என்றவருடைய முன்னோர்கள், அந்த வகையில் அவர்கள் இந்த ஏரியை முதல் முதலாக ஒரு சிற்றரசன் உருவாக்கினா இல்லையா, அவன் பேரும் தேவராஜனாக. ஆக எல்லாமே சேர்ந்து தேவராஜன் ஏரி. இங்கே இருக்கிற ரெண்டு மூணு ஏரிகள் எல்லாமே எடுத்துட்டா எல்லாம் மன்னர்கள் பேரில் தான் இருக்குன்ற அர்த்தமும் இருக்குது. ஏன்னா நம்ம லேண்ட் ரெக்கார்டு ரெவென்யூ ரெக்கார்டெல்லாம் அட்ரஸ் போடுவாங்க ஊரை பற்றி, நான் அதை போட்டால் அந்த ஏரி அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி இந்த கவி நரசிம்மசுவாமி கிட்ட கோயிலுக்கு போகிற வழியில் ஒரு ஏரி இருக்குது, அதை விருப்பல நாயக்கன் ஏரின்னு தான் சொல்கிறது. அங்கே விருப்பல நாயக்கன் ஒருத்தன் இருந்தான், அவன் தான் அந்த மன்னன் அதை அந்த ஏரியை கட்டு வச்சான்றதுனால். ஆக இது மாதிரி இருக்குது. அப்படி பேர் இல்லாததுக்கு ஊர் பேரை சொல்லிவிடுவாங்க, அல்லது பக்கத்தில் கோயில் இருந்தால் அந்த கோயில் பேரை சொல்லுவாங்க. இந்த இடத்துல தேவராஜன் நேரி பெருமாள் பேரும் இருக்குது, ஈஸ்வரன் பேரும் இருக்குது, அரசனுடைய பேரும் இருக்குது. அந்த வகையில் இந்த தேவராஜன் நேரி, அதுவும் இல்லாமல் இந்த ஏரி தான் இந்த ஊரில் இருக்கிற மற்ற ஏரிகளை விட பெருசாக இருக்குது. அதனால் இது பெரிய பொது நிறைய பேருக்கு தேவராஜன் ஏரின்னு கூட தெரியாது, பெரிய ஏரின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் பெரியதாகியதுன்னா மக்கள்னு சொல்கிற எண்ணம் விஸ்தீரணத்துலேயும் தண்ணீருடைய அளவு கொள்ளியும் பெருசுன்றது தான். ஆனால்
உண்மையிலே பெருசு பெருகானே அங்கே உகந்து தெப்ப கொண்டாங்கள. அதனால் அது மிகப்பெரிய ஏரி தான். ஏன்னா நம்ம எம்பெருமான் இருக்கிற இடத்தை பெருந்தாமம் பெரிய இடம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வகையில் எம்பெருமான் சரி, இந்த தெப்போத்சவம் அப்படின்றது சம்பிரதாயத்திற்கு நாம் வந்து பார்ப்போம், சாஸ்திரத்தில் வந்து பார்ப்போம். இப்படி ஒரு உற்சவம் கொண்டாட காரணம் என்ன, இதனால் நமக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம் என்ன, உபயோகம் என்ன, எம்பெருமானுக்கு ஏற்படுற சந்தோஷம் என்ன, உபயோகம் என்ன அப்படின்ற விஷயங்களை நாம் இப்போ பார்க்க வந்தோமே. ஆனால் இதுக்கு சம்பிரதாயத்தில் பேர் சாஸ்திரத்தில் தெப்போத்சவம் அப்படின்றது சமஸ்கிருதத்தில் பேர். நம்ம தமிழில் ஆழ்வாரோட பிரபந்தத்தைங்களுக்கு திருப்பள்ளியோட்டம் அப்படின்னு தான் இதை சொல்கிறது. திருப்பள்ளியோட்டம் அப்படின்னா ஒரு மிதக்கம் கூட. ஏன்னா திருப்பள்ளியோட்டம்ன்ற பேர் எப்படி வந்தது, தெப்போத்சவம்ன்ற பேர் எப்படி வந்தது அப்படின்னா, தெப்பம் அப்படின்னு சொன்னால் நீரிலே மிதக்கும் ஒரு பதார்த்தம். ஒரு சின்ன கட்டையை போட்டால் கூட தண்ணியில் மிதக்கும். தண்ணியில் எது இதெல்லாம் மிதக்கிறதோ அது தெப்பம் அப்படின்றது. அதை தெப்பம்ன்றது பலர் உட்கார்ந்து எம்பெருமானோடு சேர்ந்து கோட்டியோட பொதுமக்கள் பக்தர்கள் எல்லாருமே சேர்ந்து மிதக்கிற அளவுக்கு பெருசாக கட்டுறது தெப்ப மண்டபம் அப்படின்னு சொல்கிறோம். நல்ல தெப்ப குளத்திலலாம் மத்தியிலே ஒரு மண்டபம் இருக்கும். அந்த காலத்தில் ராஜர்கள் இங்கே திவ்ய தேசத்துலலாம் பார்த்தா தெப்பத்தில் ஒரு சுற்று வந்து பெருமாள் அந்த மண்டபத்துக்கு போயிடுவார். அந்த மண்டபப்படி ஆகி மறுபடியும் தெப்பத்தில் வந்து சுற்றி கடைக்கு வருவார். அப்படி ஏரி மாதிரி இடத்துலையோ நதிகள் மாதிரி இடத்துலையோ நடக்கும்போது மண்டபம் இருக்காது. அப்படி இல்லாதவும் முதல்லையே மண்டபத்துக்கு போயிடுவார் பெருமாள். இங்கேருந்து நேராக ஏரி கரையிலேயே ஒரு மண்டபம் இருக்குது, ஸ்ரீ பூ சமேத ஸ்ரீ ஆக்கேட்ட பேட்ட வெங்கடாசுவரர் தெப்ப மண்டபோத்சவம் அப்படின்னே பேர். உங்கள் மண்டபம் இருக்குது அங்கே ஆஞ்சநேயர் கோயில், அந்த இடத்துல மண்டபத்தில் பெருமாள் எழுதி முதல்ல மண்டபடி ஆகிடும். மண்டபடி ஆன பிறகு தீர்த்தத்தில் பெருமாள் எழுவார், தெப்போத்சவம் முடிஞ்சு மீண்டும் சன்னதிக்கு எழுவார். ஆக இந்த உற்சவம் மிதக்கும் உங்களுடைய தீரிலே மிதந்து வெளியில் வர்றதுனால தெப்போத்சவம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் பேராருது. தமிழில் நாம் திருப்பள்ளியோட்டம் அப்படின்னு சொல்கிறவனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எம்பெருமான் திருப்பார்கடலில் படுத்திருக்கான். திருப்பார்கடலில் படுத்திருந்தால் அது பழ திருப்பார்கடலில் இருக்கிறதுக்கும் வைகுந்தத்தில் இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு, வைகுந்தம் அப்படின்றது நித்திய விபூதி எப்போவுமே மாறாமல் இருக்கக்கூடிய ஆனந்தமயமான இடம். அந்த திருப்பார்கடலிருந்து மிச்சம் கீழே இருக்கிற பூலோக பூவர்லோக சுவர்லோகமெல்லாம் எம்பெருமானால் படைக்கப்படும், சில நாள் காக்கப்படும், பிறகு அழிக்கப்படும். ஆக ஆக்கல் காத்தல் அழித்தலுக்கு உட்பட்ட லீலா விபூதின்னு சொல்கிறான். இந்த லீலா விபூதியை எம்பெருமான் உண்டாக்கணும்னு நினைக்கும் போது பார்க்கடலுக்குறான், பார்க்கடலில் படுக்கிறான். க்ஷீரசாகரத்தில் இருந்துக்கிட்டு அங்கிருந்து வியூக விபவ அவதாரங்களை எடுத்து லீலா விபூதியை உண்டாக்குறான். ஆக இந்த ஜீவாத்மாக்களுக்கு சம்சாரத்தை கொடுத்து ஞானத்தையும் கொடுத்து சாஸ்திரத்தையும் கொடுத்து இதன்படி நீ நடந்தால் நீ மீண்டும் இந்த சம்சாரத்தில் சேராமல் என்னை வந்து அடையலாம் அப்படின்னு ஒரு மோட்ச மார்க்கத்தையும் சொல்லியிருக்கா. அது மிகவும் அரிது கட்டம் அப்படின்ற வாழ்க்க நீயோ என்னுடைய பாதத்தில் ஒருத்தில் இருந்துக்கிட்டு அங்கிருந்து வியூக விபவ அவதாரங்களை எடுத்து லீலா ஊதியம் உண்டாக்குறான். ஆக இந்த ஜீவாத்மாக்களுக்கு சம்சாரத்தை கொடுத்து ஞானத்தையும் கொடுத்து சாஸ்திரத்தையும் கொடுத்து இதன்படி நீ நடந்தால் நீ மீண்டும் இந்த சம்சாரத்தில் சேராமல் என்னை வந்து அடையலாம் அப்படின்னு ஒரு மோட்ச மார்க்கத்தையும் சொல்லியிருக்கா. அது மிகவும் அரிது கட்டம் அப்படின்ற வாழ்க்க நீயோ என்னுடைய பாதத்தில் ஒரு பூவை போட்டாலும் போகும், ஒரு காயை சமர்ப்பித்தாலும் போகும், ஒரு இலையை சமர்ப்பித்தாலும் போகும், ஏன்னா அதன் ஆனந்தத்துடன் ஏற்றுக்கொள்வேன்னு கண்ணங்கீதையில் சொல்லியிருக்காங்க. ஆக எம்பெருமானுக்கு கைங்கரியமன் அப்படி நீ வந்து கைங்கரியமன்லன்னா நான் நீ இருக்கிற இடத்துக்கு வந்துடுறேன், நீ அங்கேயே உன் வீட்டு வாசல்ல தேங்காய் கொடு, இல்லை நீ வசிக்கிற இடத்துல மண்டபத்தில் வா, இல்லை நீ வசிக்கிற இடத்துல இருக்க நீ தினமும் தீர்த்தம் சாப்பிட்ற ஏரிக்கு வா. இந்த மாதிரி எம்பெருமான் தானே உகந்து நாம் இருக்கிற இடத்துக்கு வெளியே வர்றது தான் உற்சவங்கள். அப்படி உற்சவம் போது இந்த பார்க்கடலை எப்படி படுத்திருக்கான்னா, ஆதிசேஷனே தெப்பம், திருப்பார்கடலில் ஆதிசேஷன் தெப்பமாகவும் அதில் எம்பெருமான் மேலே படுத்திருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லி இதைத்தான் ஆழ்வார் சொல்லும்போது, சென்னால் குடையா இருந்தால் சிங்காசனமாக நின்னால் மறுபடியா நீள் கடலும் என்றும் புனையாம் அப்படின்னு வார்த்தை. ஸோ ஆதிசேஷன் எம்பெருமானுக்கு பலவிதமான கைங்கரியங்களை பண்ணுறான். அப்படி எம்பெருமான் போயிட்டு இருந்தால் குடையாக நிற்கிறான், போகிறான்.
எம்பெருமான் நின்றுட்டானா அங்கே பாதி பீட்டமாக நின்றுடுறான். ஆக எம்பர் ஆதிசேஷன் எல்லா கைங்கரியும் பண்ணும்போது எம்பெருமான் சாகரத்துலேயோ நதியிலேயோ எம்பெருமான் நிலை கொள்ள நினச்சானா உடனே புனை தெப்பமாயிடுறாயும். ஆக ஆதிசேஷன் என்கின்ற தெப்பத்தில் அமர்ந்து உலகத்தை படைத்து காத்து நமக்கு மோட்சம் கொடுக்க தர்மத்தையும் ஞானத்தையும் கொடுக்குறான். அதை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டாம் அப்படின்றது சாஸ்திர ரீதியாக தெப்போத்சவத்தினுடைய ஐதிஹியம். சிம்ப அதை ரொம்ப சிம்பாலிக்காக நமக்கு பகவான் தெரிவிக்கிறது அப்படின்னு. ஆனால் நமக்கு சாஸ்திரம் தான் ரொம்ப கஷ்டம் ஆச்சு. அதுக்கெல்லாம் ரொம்ப சம்ஸ்கிருதம் தெரியணுன்றா இல்லை நாலேஜ் இருக்கணும்னா பல வருஷங்கள் சாதனை பண்ணும் படிக்கணுன்றா. அதனால் சுலபமாக தெரிஞ்சுக்கிறது ஆழ்வார்கள் சம்பிரதாயத்தை கொடுத்துட்டார்கள். அதனை பல ஆண்டுகள் கற்றுக்கொள்ள வேண்டியதே இப்போலாம் சொல்கிறதுல சம்மர் கோர்ஸ் கிராஷ் கோர்ஸ் அது மாதிரி சின்ன 10 வருஷம் படிக்க வேண்டியது 10 மாதத்தில் ட்ரைனிங் கொடுத்துட்டான்றது இல்லையா. அது மாதிரி ஆழ்வார்கள் சுலபமாகவும் ஆனால் பலன் பூர்த்தியாக கிடைக்கிற மாதிரியும் சுருக்கமான வழிகளை சொல்லுங்க. அந்த வகையில் திருப்பள்ளியோட்டம் தெப்போத்சவம்ன்றதுக்கு ஒரு அருமையான இது இருக்கு. சம்சார சாகரத்தில் இருக்கிற விழுந்து கிடக்கிற அந்த ஜீவாத்மாக்களை கரையேற வேண்டாம், கரையேறி மோட்சத்துக்கு வரணும். ஸோ அந்த விரஜா நதின்னு ஒரு நதி போயின்ட்டுருக்கேன். அந்த நதிக்கு கீழ்ப்புறத்தில் இந்த லீலா விபூதி இருக்குது, மேல்புறத்தில் எம்பெருமானோட நித்திய விபூதி இருக்குது. ஸோ அந்த லீலா விபூதியில் தான் எம்பெருமான் நமக்காக உற்சவம் காணின்றிருக்கேன். அப்படி நமக்காக உற்சவம் வந்து நாம் இருக்கும் இடத்துக்கே வந்து உற்சவம் காட்டுறான். அப்படி இருக்கும்போது நாம் அதில் கலந்து கொண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்தால் நீ பிறவி பெருங்கடலை நீந்தலாம் அப்படின்றத நமக்கு பகவான் சூச்சகமாக தெரிவிக்கிறார். ஸோ திருப்பள்ளியோட்டத்தினுடைய பயன் என்னென்னா பிறவி பெருங்கடலை நீந்த வேண்டும்ன்றதான். அப்படி நீந்தணும்னா இறைவன் அடி சேரணும். ஸோ சரணாகதி ஒன்றே அதுக்கு சுலபமான மார்க்கம் அப்படின்னு ஆழ்வாராச்சாரங்கள் நமக்கு நம்மளாம் சரணாகதி பண்ணியிருக்கிறவா. அதனும் குறிப்பாக வேட்டையாடி உருவான திருவடிகளே நமக்கெல்லாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறவா. அப்படிப்பட்ட திரு எம்பெருமானுடைய திருவடிகளை வேட்டையாடி வருவானுடைய திருவடிகளை நான் வாசித்திருக்கும் போது இவனை கைவிட வேண்டாம் அப்படின்னு நமக்காக பரிந்துரை செய்யத்தான் சௌந்தரவள்ளி தாயார் இருக்கார். அப்பேற்பட்ட உறுதியோடு நம்ம இருக்கிற இடத்துல மணவாளம் அவனைகளும் வாயசாமி சந்தித்த இடம் டேங்கடைபுரம். அப்படிப்பட்ட டேங்கடைபுரத்திலையும் திருப்பள்ளியோட்டத்தை கொண்டு மக்கள்களை சம்சாரத்திலிருந்து வெளியே கொண்டு வர முயற்சிக்கணும் அப்படின்னு எம்பெருமான் இந்த முதலிருக்கு இதில் தான் சொல்கிறாரு. இந்த தெப்பத்தில் வசியம் இன்னும் ஆழமான சம்பிரதாயத்துக்கு போன ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. அப்படி என்ன சுவாரஸ்யம் அப்படின்னா யாரோ ஒருத்தர் சாதாரணமான ஒரு நமக்கெல்லாம் சுலபமாக புரியக்கூடிய ஒரு உதாரணத்துக்கு வரலாம். தீர்த்தத்திலேயோ கடல்லையோ நதியிலேயோ குளத்திலேயோ ஒருத்தர் கை தவறி விழுந்துட்டார் அப்படின்னா அவர் மேலே வரணும்னா யாராவது நீச்சல் தெரிஞ்சவ போய் அவரை இழுத்துட்டு வரணும். அல்லது அங்கே மிதக்கும் பொருள் ஒன்று இருக்குன்னா அதை கையில் பிடிச்சுன்னு இவர் இன்னொரு கையில் அப்படியே நீந்தி நீந்தி கடை சேரணும் இல்லையா. ஆனால் அப்படி இல்லாமல் அங்கே ஒருத்தர் வெளியிலிருந்தே ஒரு மிதக்கும் பொருளை ஒரு கைத்தில் கட்டி போட்டு அது மேலே உட்காந்துடு அப்படின்னு அது கொஞ்சம் பரவலாக இருந்தால் அது மேலே ஏறி உட்காந்துட்டார்னா அவர் ஒன்றும் முயற்சிக்க வேண்டியதில்லை. கயத்தை இழுத்துட்டு இவரே கீழே கரைக்கு இழுத்துட்டு வர அவரை. இது மூன்றாவது மெத்தட். அதனால் அதாவது சாஸ்திரம் இன்னொன்று சம்பிரதாயம் இன்னொன்று சொந்த முயற்சின்றது. சொந்த முயற்சி மிகவும் கடினமானது அப்படின்ற தெரியுது. சாஸ்திரமும் சுலபமானது அதில் பரம சுலபமானது சம்பிரதாயம் அதில் அதுக்கு அழகாக ஆச்சாரிய ஹிருதயம் அப்படின்ற கிரந்தத்தை அது நம்மாழ்வாருடைய மனநிலையை திருவாய்மொழியுடைய மனக்கருத்தை விளக்கி சொல்லும் கிரந்தம். அந்த ஆச்சாரிய ஹிருதயத்தில் ஒரு சூழ்நிலை இருக்கு. சாஸ்திரஜர் தெப்பத்தை ஒரு கையில் பிடித்து மறு கையில் நீந்துவாரை போலே அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை மிதக்கும் பொருளை பிடிச்சிட்டுட்டான். ஸோ சம்சாரத்திலேருந்து வெளியே வரான்றது உறுதியாச்சு. ஆனால் அந்த வெளியே வரத்துக்கு பல விதமான முயற்சிகள் அந்த யோகம் பக்தி யோகம் ஞான யோகம் கர்மயோகம் எல்லாம் பண்ணிட்டு இன்னொரு கையில் நீந்தி கொண்டிருக்கிறான். அப்புறம்தான் வந்து கரை சேர முடியும். ஆனால் சம்பிரதாயத்தில் எம்பெருமானுக்கே கைங்கரியம், திருவேங்கடமுடையானுக்கே கைங்கரியம், வரதராஜனுக்கே கைங்கரியம், வேட்டையாடி வருவானுக்கே கைங்கரியம், இப்படி கைங்கரியத்திலே மூழ்கி எம்பெருமானுக்கு ஒரு புஷ்ப கைங்கரியம் ஒரு சீர கைங்கரியம் இப்படி கைங்கரியங்களை செய்து கொண்டு முகப்போட நிற்கிறவர்கள் தன் முயற்சியே தேவையில்லை. அவர்கள் தெப்பத்தின் விட்டத்தில் இருப்பாரை போல தெப்பத்தின் மேலே வேறி உட்கார்ந்துட்டு இருக்கான்னா அவன் முயற்சி ஒன்றும் இல்லைங்க. ஸோ எம்பெருமானே நம்மளை இழுத்துக்கிறான். அவனுக்கும் நமக்கும் பிரிக்க முடியாத உறவு இருக்குது. ஸோ அவனே நம்மளை கரை சேர்த்து கொள்கிறான் அதனால் இன்னும் சொல்லப்போனால் அந்த கரை சேரும் காலம் குறுகாதோ அப்படின்னு நான் ஏங்குறவா தான் சம்பிரதாயத்தில் வடிகட்டிய சம்பிரதாயத்தில் இருக்கிறவர். இந்த ஐதிஹியங்களை
நமக்கு சுலபமாக பாமரர்களும் புரிந்து கொள்ளவும் பெரிய சாஸ்திரங்களை படித்து புரிந்துக்கிறத விட இருக்குன்னு கண்ணில் பார்த்தா நமக்கு இப்போவே தெரியும். எல்லாம் வார்த்தையில் புரிய வைக்கிறத விட படத்தை காட்டிட்டா ஈஸின்றது நமக்கு சுலபமாக தெரிஞ்சிருக்கிற காலம். அதனால் எம்பெருமான் அதை நடத்தி காட்டுற இடமாக தெப்போத்சவம் ராயத்திற்கு அந்த தெப்போத்சவத்தில் நாம் வந்து எம்பெருமானோட சேர்ந்து கரை சேர்றோம், எம்பெருமானோட திருவடிகளை பற்றி கரையேறுறோம். இல்லை நான் நம்ம கரை சேர முடியாது அப்படின்றது குலசேகர அவரோட சொல்லியிருக்காரு. பவஜனதி கதானாம் துவந்தவாதானாம் சுகதுகத்திற்கு திராணவாரார்த்திதானாம் விஷம விஷய தோயே மச்சதாம் அப்படிவோம் பவது சரணவேகோ விஷ்ணு போதோ நரானாம். பகவானே உன்னுடைய திருவிடிகளாகிய போதோ அந்த தெப்பம் அந்த விதக்கும் பொருள் எனக்கு மட்டும் கிடைக்காமல் இருந்திருந்தால் இந்த துவந்த அலைகளிலே செக்கி இப்படியும் அப்படியும் இழுக்கப்பட்டு நான் தண்ணீரிலேயும் மொழி சமுதாரத்திலேயும் மொழிக்கி விழுந்திருப்பேன். இந்த பவஜலதிக்கு பவசாகரத்திலிருந்து என்னை வெளியில் கொண்டு வரணும்னா உன்னுடைய திருவடி தான் தெப்பமாக இருக்கிறதுன்னு குலசேகரான் முக்கத்தமானதில் சொல்கிறேன். ஆக இந்த விஷயங்களை அந்தந்த கிரந்தத்தெல்லாம் போய் தேடி ஆராயாமல் கண்ணார்க்க அந்த ஐதிக்கியத்தை காணவும் எம்பெருமான் நாமும் சேர்ந்தெடுக்கும் நமக்கும் எம்பெருமான் கிருபை செய்வான் என்பதை உறுதியாக நம்பவும் எம்பெருமானோட திருவடி நமக்கு நிச்சயம் வைகுண்டம் நிச்சயம் என்பதை உணர்ந்து அங்கே செல்லும் வரை அந்த அனுபவங்களை இங்கே எம்பெருமான் சன்னதியிலும் எம்பெருமான் உற்சவங்களிலேயும் எம்பெருமானோட கலந்த தெப்போசத்திலையும் நாம் அனுபவிக்கலாம் என்பதை நமக்கு ஐதிக்கியமாக ஐதிக்கியம் வந்து மாட சிம்பாலிக்னு சொல்கிறது தெரிவிக்கிறது தான் இந்த தெப்போசம். இந்த தெப்போசம் 5 நாள் 7 நாள் 3 நாள் குறைந்தபட்சம் 1 நாள்ன்ற மாதிரி நடக்கும். நம்ம ஊரில் தெப்போசம் மாசி மாதத்தில் நடக்கிறது. இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் தமிழில் அநேகமாக மாசி பொங்குடையில் வரும் சாந்திரமானத்தையே பால்குண மாதத்தில் நடக்கிறது. பால்குண மாதத்தில் சுக்லபக்ஷத்தில் நடக்கிறது சதுர்த்தசி அல்லது பௌர்ணமி நாளில் வரும் நட்சத்திரத்தை பொறுத்து. இந்த நாளில் நாமம் எம்பெருமானுடைய தெப்போத்சவங்கள் இந்த விசேஷத்தை என்னென்னா 3 தடவை தெப்போத்சவம் கடந்தால் 3 உலகத்தையும் பூபூர் 7 7 கடல் 7 மலை 7 ரிஷிகள் எல்லாமே 7 எம்பெருமான் படைச்சிருக்கான்றோம். ஸோ 7 மலையில் இருந்த வந்து வேட்டையாடுன்னு வந்திருக்கிற இந்த வேட்டையாடு வருவான் கூட நம்ம 7 தெப்போசம் சாய்ச்சிட்டாலே போகிறோம். நம்ம 7 உலகத்தையும் கடந்து நித்தியலோகத்துக்கு போயிடுவோம் போதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று கூட இப்பேற்பட்ட பாக்கியத்தை நமக்கருடைய சவுந்தரவள்ளி சமேத ஸ்ரீ பேட்டராய சுவாமியின் திருவடிகளிலே அற்றப்பற்று உற்றப்பற்று நீங்காத பற்று உடன் அவனிடத்தில் இருந்து அனைத்து கைக்கிலும் செய்து அனைத்து இங்கு இருக்கும் வரை அனைத்து நலன்களையும் பெற்று அதன் பின் நித்தியமாக அவனுக்கு கைங்கரியம் பெறும் பாக்கியத்தை அனைவரும் பெற வேண்டும் எப்படின்னு ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளிலே பிரார்த்தித்திருக்கிறேன். பூர்வாஷாடாவதேன்னாயா துலாயாம் எது போதரே ஸ்ரீஷானுதாச குரவே தேவராஜாய மங்களம் கண்மஸ்துதி பிரசன்னாய டேங்கிணே புரவாசனே மிருகயாநாத தேவாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
నేను చేసేదేముంది, నాహం కర్త హరికర్త, చేసేది చేయించేది అంతా ఆ శ్రీవారే కదా.